ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஐஎன்ஸ் Vlog! ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் நிலக்கடலை மற்றும் எல்லை பூரணமாக வைத்து எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு காட்டப்போகிறேன் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஒரு கப் அரிசி மாவு அரை கப் நிலக்கடலை அரை கப் எள்ளு ரெண்டு கப் தண்ணீர் ஒரு கப் வெள்ளைப்பொடி மற்றும் த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் நெய் எடுத்திருக்கேன் ஆஃப் கப் துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன் காய்ச்சியை சுட தண்ணீரை இந்த அரிசி மாவில் ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சி ஊற வச்சு எடுத்து வைக்க போகிறேன் இன்றைக்கி கடையில் வாங்கின இடியாப்பா மாவு தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரிசியை ஊற வச்சு அரைச்சி எடுத்து செய்கிறதா இருந்தாலும் செய்யுங்க அதுவும் நல்லா வரும் மாவு நல்லா வெந்து சாஃப்டாக நல்லா ஊதி வெந்திருக்கு பதம் நல்லா சாஃப்டாக இருக்கான்னு இது மாதிரி தொட்டு பார்த்துக்காங்க இப்போ ஒரு பிளேட் போட்டு நாம் இந்த டஃப்பை முடி தனியாக எடுத்து வச்சிடலாம் நாம் இப்போது பூரணம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எள்ளு எடுத்திருந்தோம் இல்லைங்களா அதை வந்து ஒரு சின்ன வானலில் சூடு பண்ணிவிட்டு அதை நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பிறகு அதை ஒரு தட்டில் குட்டி நல்லா ஆற வச்சிருந்தோம் சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த ரோஸ்டட் எள்ளையும் நான் நிலக்கடலை வெறுத்த நிலக்கடலையாகவே எடுத்துக்கிட்டேன் ரெண்டையும் போட்டு மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்குது ஒரு சின்ன வானல் எடுத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிடலாம் வானல் சூடானதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன்ஸ் நெய் விட்டு அதில் நாம் பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா நிலக்கடலை பொடி மற்றும் பொடி அந்த கலவையை இந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் இந்த கலவை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து விட்டுடலாம் எள்ளுக்கு நல்ல மனம் வருங்க எள்ளு வறுக்கக்குள்ளே நல்ல வாசனையாக இருக்கும் அடிப்பிடிக்காமல் பொறுமையாக கிளறி கொடுக்கலாம் இப்போது நான் ஸ்டவ்வை சிம் பண்ணிடுறேன் இப்போது ஒரு கப் வெள்ளப்பொடி எடுத்து இதில் போட்டு நல்லா கெலரி கொடுத்துடலாம் அந்த சூட்லேயே அந்த வெல்லம் நல்லா உருகி வந்துருக்கோம் இப்போ பாருங்கள் ரொம்ப நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ இந்த கலவையில் நாம் ஒரு கப் தேங்காய் துருவல் போட போகிறோம் தேங்காய் துருவல் போட்டு அதையும் நல்லா கிளறி கொடுத்துடலாம் தீப்பிடிக்காம நல்ல அழகா நெய் பிஞ்சு வரற அளவுக்கு நல்ல அழகா எடுத்துடலாம் வாணல நல்ல ஒட்டாம ரொம்ப அழகா வந்திருக்குங்க இப்போ நம்மளுடைய பூரணம் தயார் ஆயிடுச்சு இதை தனியா எடுத்து வச்சி ஆற வச்சி எடுத்து வச்சிடலாம் இந்த பூரணம் வச்சு தான் உங்களுக்கு நான் பூண்டு கொழுக்கட்டையும் மற்றும் சோமாஸ் அச்சு வச்சு பூரண கொழுக்கட்டையும் செய்து காட்ட போகிறேன் ரெண்டு ஷேப்பையும் வச்சு நான் இது மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்களும் இந்த அச்சு வச்சு ரொம்ப அழகாக எளிமையாக செய்திடலாம் இப்போது அடுப்பில் இட்லி பானையை வச்சு அதில் தண்ணீர் விட்டு தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இட்லி தட்டில் நல்லா நெய்யை க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் நாம் செய்து வச்ச இந்த பூரண கொழுக்கட்டை பூண்டு கொழுக்கட்டை ரெண்டையும் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ நான் பிடி கொழுக்கட்டை செய்து கட்ட போகிறேன் இதற்கு ஒரு கப் அரிசி மாவு வேணும் என்னோடய மெஷரிங் கப் வந்து ஆஃப் ஒன் பை டூ கப் மெஷர் பண்ணோம் அதனால் நான் ரெண்டு ஆஃப் கப்பாக போட்டு ஒரு கப்புன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் ஏலக்காய் நாலுலேருந்து ஐந்து வரை எடுத்து நல்லா பொட்டிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கடை மாவில் இடியாப்ப மாவு வாங்கியிருக்கோம் இல்லைங்களா அந்த மாவுலேயே நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக கண்ணாடி மாதிரி பல பலன்னு நமக்கு பிடிக்கொழுக்கிட்ட வரணுன்னா ஒரு சின்ன டிப்ஸுங்க சுட சுட பாலில் அந்த மாவில் நல்லா ஊற்றி அது நல்லா வேகிற அளவுக்கு புட்டு பதத்துக்கு அதை ஃபஸ்ட்டு பெசிறி ஊற வச்சு எடுத்து வச்சிடணும் நல்லா அடி வரைக்கும் கொடுத்து அந்த சூடான பாலில் நல்லா கிளறிடுங்க நிறைய பால் விட்டுறாதீங்க நிறைய பால் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் மாவு நீர்த்து போயிடும் புட்டு பதத்துக்கு தேவையான அளவு நல்லா காய்ச்சினா சுட சுட பாலை வந்து அதில் ஊற்றிடணும் ஊற்றி நல்லா ஊற வச்சு மாவு இப்போ பார்த்திங்களா புட்டு மாதிரி பொலப்புலன்னு வந்திருக்கு இப்போ நான் அரைக்கப் வெல்லம் பாகு காய்ச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவில் வெள்ளப்பாகை போட்டு அதையும் நல்லா கிளறி ஊற வச்சு தனியாக எடுத்து வைக்கப் போகிறேன் சூடான வெள்ளப்பாக நல்லா கிளறி கொடுத்துடலாம் இப்போ நமக்கு பிடிக்கொழுக்கட்டுக்கு தேவையான ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு மற்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லை நல்லா ஒரு சின்ன வானல்ல நல்லா பொறிஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா சிவந்து வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து கொடுத்துடலாம் ஆனால் இந்த பாசிப்பருப்பும் எல்லையும் இந்த மாவோடையே சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டேங்க இப்போது ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கிளரி கொடுத்துடலாம் இப்போது நான் அரைக்கப் துருவிய தேங்காயை இதோடு சேர்த்து கிளற போகிறேன் மாவை நல்லா பிசைஞ்சி அந்த டஃப் நல்லா சாஃப்டாக ஊறி வரட்டும்னு தனியாக எடுத்து வச்சிடலாம் மாவை நல்லா ஊறி எவ்வளோ சாஃப்டாக அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நாம் பிடி கொழுக்கட்ட ஷேப்பில் இப்படி பிடிச்சு எடுத்து வச்சிடலாங்க இதை நான் இட்லி பானையை சூடு பண்ணி அதில் வச்சு வேக வச்சு ஒரு கால் மணி நேரம் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன் மினிட்ஸில் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க இப்போ நம்மளுடைய பிடிக்கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை ரெண்டுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு பிடி கொழுக்கட்டை முக்கியமாக கண்ணாடி மாரி பல்லன்னு ரொம்ப சாஃப்டாக நல்லா அழகாக வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இது என்னுடைய முதல் வீடியோன்றதுனால முழு முதல் கடவுளான விநாயகர்க்கே நான் அவருக்கு பிடித்தமான கொழுக்கட்டையை முதல் வீடியோவாக போட்டு அவருக்கு நிவேதனை பண்ணியிருக்கேங்க இப்போது கொழுக்கட்டை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க கடமாவில் செஞ்சோம்னா ரொம்ப பேர் உள்ளே மாவு உளுத்து கொட்டுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா ஸ்டஃப்டு கொழுக்கட்டையும் ரொம்ப அழகாக அருமையாக வந்திருக்கு இது ரொம்ப ஹெல்த்திங்க இதில் எள் நிலக்கடலை எல்லாம் இருக்கிறதுனால அயன் சக்தி அதிகம் இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க விநாயகருக்கும் ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை இல்லைங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்